மாநிலம் உருவான நாளையொட்டி கவர்னர் ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் காண வழிவகுக்கும் தமிழகத்தின் இணக்கமான விரிவான வளர்ச்சிக்காக உழைப்பதற்கான நமது ஈடுபாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்வோம் என்றும் தெரிவித்தார். தமிழக தினத்தை முன்னிட்டு தாவைக்க தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழர் பகுதிகளை தமிழகத்துடன் இணைக்க போராடிய எல்லை போராளிகளின் தியாகங்களை இந்நாளில் நினைவு கூறுவோம். தமிழர்களுக்கு என தனி மாநிலம் பிறந்த இந்த நாளை வரலாற்று நிகழ்வுடன் போற்றி மகிழ்வோம் என்றும் கூறியுள்ளார். நம் தமிழ் மொழிக்கான மாநிலமாக இன்றைய எல்லைப் பகுதிகளோடு நம் மாநிலம் உருவாக்கப்பட்ட இன்று தமிழக மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தெருவுக்கு தெரு மதுக்கடைகள் திறந்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துள்ள கையால் ஆகாத திமுக அரசால் தனது பொலிவை இழந்து நிற்கும் தமிழகம் தன் பெருமையை மீட்டெடுக்க உறுதியேற்போம் என்றும் கூறியுள்ளார். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நாளை முன்னிட்டு தமிழகம், ஆந்திரா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநில மக்களுக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 1954 மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் கேரள மாநிலம் 1954 நவம்பர் 1 உதயமானது. 68 கேரள உதயநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. முதல்வர் பினராயி விஜயன் தேசிய கொடி ஏற்றி போலீஸ் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். வேற்று கிரகங்களில் மனிதர்களை குடியேற்றம் செய்வதற்கான சோதனையை இஸ்ரோ தொடங்கியுள்ளது. வேற்று கிரகங்களில் மனிதர்கள் தங்குவதற்கான சோதனை குடில்கள் லடாக்கில் அமைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ கூறியுள்ளது. மேலும் மனிதர்கள் அங்கு தங்கும்போது ஏற்படும் சவால்களை ஆராய சோதனை நடைபெற உள்ளது. டெல்லியில் தடையை மீறி பட்டாசு வெடிக்கப்பட்டதால் காற்று மாசு 25 அதிகரித்ததாகவும் இதனால் மக்கள் கடும் மூச்சு திணறலுக்கு ஆளானதாக தகவல் வெளியாகி உள்ளது. காற்று மாசு அதிகமாக இருப்பதால் தீபாவளி தினத்தன்று பட்டாசு வெடிக்க டெல்லியில் தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எப்போதும் இல்லாத அளவுக்கு டெல்லி யமுனை நதி மாசடைந்துள்ளது. தொழிற்சாலை கழிவுகளால் நதியில் நுரை பொங்குகிறது. நதியின் நிலை மோசமாகிவிட்டதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். திருமலை திருப்பதி கோயிலில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் இந்துக்களாக இருக்க வேண்டும் என திருமலை திருப்பதி தேவஸ்தான வாரியத் தலைவர் பி ஆர் நாயுடு கூறினார். ஏற்கனவே பணியில் இருக்கும் இந்து அல்லாத ஊழியர்களை அரசின் பிற துறைகளுக்கு மாற்றுவதா அல்லது அவர்களுக்கு விருப்ப ஓய்வு அளிப்பதா என்பது குறித்து ஆந்திர அரசுடன் விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் அதிகார பகிர்வை வரவேற்கிறோம். தை பிறந்தவுடன் காங்கிரஸ் கட்சிக்கு வழி பிறக்கும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் 6 பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் நாளில் தமிழர்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க வளர்ச்சி மாடல் அரசை உருவாக்க உறுதியேற்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அரை நூற்றாண்டுக்கு மேலாக திராவிடம் என்ற காலாவதியாகி போன தத்துவத்தை பேசி நம் உரிமைகளை இழந்து வருகிறோம். தமிழகம் என்றால் தமிழ் என்ற அடையாளத்தை தமிழகம் இழந்து வருகிறது என்றும் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பட்டாசு ஆலைகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பட்டாசுகளில் 90% மேல் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ரூபாய் 6,000 மேல் வர்த்தகம் நடந்துள்ளது. இதனால் உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னையில் 156 டன் பட்டாசு கழிவு மற்றும் குப்பைகள் அகற்றப்பட்டது. சென்னையின் தெருக்களில் குவிந்துள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த கோவை மாநகரம், பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, சூலூர், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தீபாவளி பட்டாசு குப்பைகள் அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 1,400 டன் குப்பைகள் தேங்கியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல சேலம் மாநகராட்சியில் 100 டன் பட்டாசு குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். நவம்பரில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நவம்பர் 2 வாரத்தில் இயல்பை விட அதிக மழை பெய்யும் என கணித்துள்ளது. தமிழகம் உட்பட தென் மாநிலங்களில் அதிக மழை இருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மோடி என் சிறந்த நண்பர், அவருடன் இணைந்து இந்தியாவுடனான உறவை வலுவாக்குவேன் என்று அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீதான தாக்குதலுக்கு டிரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கனமழை காரணமாக ஸ்பெயின் நாட்டில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி சுமார் 150 மேற்பட்டோர் இறந்தனர். இறந்தவர்களின் உடலை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 1.5 மக்கள் மின்சாரம் இன்றியும் உணவு இன்றியும் தவித்து வருகின்றனர். காசா முனையில் இன்று இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 5 குழந்தைகள் உட்பட 25 பேர் பலியானார்கள். மத்திய காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 4 பிராந்தியங்களிலும் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் குழந்தைகள் உதவி மையம் அமைக்கப்பட உள்ளது என முதல்வர் ரங்கசாமி கூறினார். இணைய குற்றங்கள் மற்றும் சுரண்டல்களிலிருந்து குழந்தைகளை காப்பாற்ற குழந்தைகள் பாதுகாப்பு இணைய வழி என்று புதிய திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார்.
விஜய யாத்திரைக்காக கடந்த 28ஆம் தேதி சென்னை வந்த சிருங்கேரி சன்னிதானம் மயிலாப்பூர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள சுதர்மா இல்லத்தில் நேற்று பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். மாலை 5:50 அளவில் சுதர்மா இல்லத்திற்கு வந்த முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்கா சிருங்கேரி சன்னிதானத்திடம் ஆசி பெற்றார். சுமார் 20 நிமிடங்கள் அங்கிருந்தார். இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிகை சாய் பல்லவி நடித்த அமரன் திரைப்படம் நேற்று வெளியானது. இப்படம் முதல்வர் ஸ்டாலினுக்கு நேற்று முன்தினம் பிரத்யேகமாக திரையிடப்பட்டது. படத்தை பார்த்த முதல்வர் ஸ்டாலின் கண் கலங்கினார். படம் முடிந்ததும் படக்குழுவினரை பாராட்டினார். ஆந்திர மாநிலம் ஏலூரில் சுதாகர் என்பவர் தனது நண்பருடன் சந்தைக்கு சென்று வெங்காய வெடி உள்ளிட்ட பட்டாசுகளை மூட்டையில் வாங்கிக் கொண்டு ஸ்கூட்டியில் சென்றுள்ளார். சாலையில் உள்ள பள்ளத்தில் ஸ்கூட்டி ஏறி இறங்கியது. அந்த அதிர்வில் வெங்காய வெடி பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதில் சுதாகர் உடல் சிதறி இறந்தார். மேலும் சாலையில் நின்றவர்கள் உட்பட 6 பேர் படுகாயமடைந்தனர். இதில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. ஏலூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். அக்டோபர் மாதத்தில் 1,87,346 கோடி ரூபாய் GST வரி வசூலாகியுள்ளது. 8வது முறையாக மாதாந்திர GST வரி வசூல் ₹1.70 லட்சத்தை தாண்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் மாதத்தை விட 8.1% அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 1.72 லட்சம் கோடி ரூபாய் வசூலான நிலையில் நடப்பாண்டு அக்டோபரில் 8.9% அதிகரித்து 1.87 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது. பிரதமர் மோடியின் பொருளாதார ஆலோசகர் பிபேக் டெப்ராய் காலமானார். அவருக்கு 69 வயது. குடல் தொடர்பான நோயால் பாதிக்கப்பட்டு இருந்த அவர் இன்று மரணமடைந்ததாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. லடாக் எல்லையில் அமைந்துள்ள டெம்சோக் செக்டார் பகுதியில் இந்திய ராணுவம் ரோந்து பணியை துவக்கியது. டெட்சாங் பகுதியில் விரைவில் இந்த பணி துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வீட்டு சிலிண்டர் கடந்த மாதம் 818.50 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இம்மாதம் அதன் விலை மாற்றம் செய்யப்படாமல் அதே விலையே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 1,903 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வணிக கேஸ் சிலிண்டர் விலை இம்மாதம் 61.50 ரூபாய் உயர்ந்து 1,964.50 ரூபாய்க்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் நேற்று நடந்த தீபாவளி கொண்டாட்டங்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர். கோவில்களில் நடந்த சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு தீபமேற்றி வழிபட்டனர். கும்பகோணம் மறை மாவட்டம் 9வேலி புனித அந்தோணியார் ஆலயத்தின் புதிய பங்கு துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. 9வேலி புதிய அந்தோணியார் கோவில் புதிய பங்கினை கும்பகோணம் மாவட்ட ஆயர் ஜீவானந்தம் துவக்கி வைத்து அருளாசி வழங்கி பேசினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்த சஷ்டி திருவிழா நாளை காலை துவங்குகிறது. அதிகாலை 5:30 ஜெயந்திநாதர் யாகசாலை பூஜைக்கு எழுந்தருளுகிறார். காலை 7 யாகசாலை பூஜையுடன் கந்த சஷ்டி திருவிழா துவங்க உள்ளது. அதன் பிறகு மூலவருக்கு உச்சிக்கால அபிஷேக தீபாராதனை நடக்கிறது. தஞ்சை ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் உடனாகிய ஸ்ரீ பெருவுடையார் கோவிலில் மாமன்னன் ராஜராஜ சோழன் சதய விழாவினை முன்னிட்டு பந்தல் கால்நடும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் கவிதா, சதய விழா குழு தலைவர் செல்வம் உள்ளிட்ட திரளான மக்கள் கலந்து கொண்டனர். கேதாரகௌரி விரதத்தை முன்னிட்டு வேலூர் கொசப்பேட்டையில் உள்ள சோலாப்பூர் மாரியம்மனுக்கு மஞ்சள் காப்பு அலங்காரங்களுடன் வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனைகளும் நடந்தது. இதேபோல் வேலூர் சலவன்பேட்டையில் உள்ள ஸ்ரீ ஆணைக்குளத்தம்மன் கோவிலிலும் உற்சவர் அம்மனுக்கு கௌரியம்மன் சிறப்பு அலங்காரங்களை செய்து மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனையும் செய்யப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோழிங்கர் பஜார் தெருவில் அமைந்துள்ள கனக குஜாம்பால் சமேத சோழபுரீஸ்வரர் கோயிலில் கௌரி நோன்பு சிறப்பு பூஜை நடைபெற்றது. சோழபுரீஸ்வரர் கனக குஜாம்பால் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருமண மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள்பாலித்தார். இறைச்சி கழிவுகளை வைகை ஆற்றில் கொட்டினால் பாரபட்சமின்றி கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என மதுரை மாநகராட்சி கமிஷனர் தினேஷ்குமார் எச்சரித்துள்ளார். தர்மபுரி பஸ் ஸ்டாண்டு, ஆறுமுக ஆச்சாரி தெரு, முகமது அலி கிளப் ரோடு, தர்மபுரி 4 ரோடு, பாப்பாரப்பட்டி புதிய பஸ் ஸ்டாண்டு, பெண்ணாகரம் கடைவீதி, ஏரியூர் நிப்போன் பெயிண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் கோர்ட்டு உத்தரவை மீறி நேரம் கடந்து பட்டாசு வெடித்ததாக 9 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை வேளச்சேரியில் கார் விபத்தில் சின்னத்திரை நடிகரின் மகன் பலியானார். அதிவேகத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை தடுப்பு சுவரில் மோதி அப்பளம் போல் நொறுங்கியது. காஞ்சிபுரத்தில் உள்ள ராஜாஜி மார்க்கெட்டில் நோன்பு பொருட்கள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதன் காரணமாக அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் நெடுங்குளத்தைச் சேர்ந்தவர் சரவணன் பரமக்குடி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐயாக பணியாற்றி வந்தார். முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை விழாவை முன்னிட்டு வைக்கப்பட்ட பேனர்களை அகற்றும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். பரமக்குடி ரவி தியேட்டர் எதிரே வைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தை அகற்றிய போது மின்சாரம் பாய்ந்ததில் சரவணன் ஸ்பாட்டிலேயே பலியானார். அவரது உடல் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது.
தீபாவளியை முன்னிட்டு சென்னையிலிருந்து லட்சக்கணக்கானோர் சொந்த ஊர்களுக்கு சென்றனர். இதன் காரணமாக சென்னையின் நுழைவு வாயிலாக உள்ள சென்னை திருச்சி மற்றும் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலைகள் வண்டலூர் முதல் பரனூர் வரை வெறிச்சோடி காணப்பட்டது. செங்கோட்டையிலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் கடையநல்லூர் அருகே சென்றது. காக்கநல்லூர் பகுதியில் சென்றபோது தண்டவாளத்தில் இரண்டு பாராங்கற்கள் இருப்பதை என்ஜின் டிரைவர் மாடசாமி கண்டுபிடித்தார். கொட்டும் மழையில் ரயிலை நிறுத்தியவர் பாராங்கற்களை தண்டவாளத்திலிருந்து அகற்றிவிட்டு ரயிலை இயக்கினார். பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலை கவிழ்க்க மர்ம நபர்கள் சதி செய்தார்களா என்ற கோணத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே போலீசார் விசாரிக்கின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்தனர். அருவியில் குளித்த போது திடீரென நீர்வரத்து அதிகரித்தது. வனத்துறையினர் உடனடியாக சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றினர். பின்னர் அருவியில் குளிக்க தடை விதித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரவலாக இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. 2 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. ஒரு வாரமாக வெப்பம் வாட்டி பதைத்த நிலையில் திடீரென மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கிய பரியேறும் பெருமாள் திரைப்படத்தில் கருப்பு என்ற நாய் நடித்திருந்தது. படத்தின் பெரும்பாலான காட்சிகள் அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் புளியங்குளம் பகுதிகளில் எடுக்கப்பட்டது. தீபாவளியை முன்னிட்டு வெடித்த பட்டாசு சத்தத்தை கேட்டு மிரண்டு ஓடிய கருப்பி நாய் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இறந்தது. நாய்க்கு மாலை அணிவித்து நல்லடக்கம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள விவசாய நிலங்களில் ஒட்டகம் ஒன்று சுற்றித் திரிந்தது. அப்பகுதி மக்கள் சென்று ஆர்வமுடன் பார்த்தனர். மக்களை பார்த்து மிரண்டு போன ஒட்டகம் அருகில் உள்ள காட்டுக்குள் சென்றது. வனத்துறையினர் ஒட்டகத்தை தேடுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தீபாவளியை முன்னிட்டு அரசு நிர்ணயம் செய்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் பட்டாசு வெடித்த 27 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர். மேலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக 33 பேர் மீதும் வழக்கு பதியப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் அச்சரம்பட்டியில் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடந்தது. 2 பிரிவுகளாக நடந்த போட்டியில் 28 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. பந்தயத்தை சாலையின் இருபுறமும் நின்ற பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. பந்தயத்தின் போது குறுக்கே 2-வீலரில் வந்த பெண் மாட்டு வண்டி மோதி காயமடைந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைந்த 69th தினம் இன்று கொண்டாடப்பட்டது. தமிழக அரசு சார்பில் நாகர்கோவிலில் உள்ள மார்ஷல் நேசமணியின் திருவுருவ சிலைக்கு கலெக்டர் அழகு மீனா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருடன் கன்னியாகுமரி MP விஜய் வசந்த் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். திருப்பூர் மாநகராட்சி KR நகரில் சுமார் 2 மணி நேரம் பெய்த கனமழையால் ஜம்மனை ஓடையில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 80க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது. கழிவு நீருடன் வெள்ள நீர் புகுந்ததால் சுகாதாரம் பாதிக்கப்பட்டது. மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி அந்த பகுதியை பார்வையிட்டு பொதுமக்கள் தங்குவதற்கு மாற்று இடமளிக்க ஏற்பாடு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அருகே பால் ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. டிரைவர் கார்த்திக் படுகாயமடைந்தார். சுற்றுவட்டார பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட 1000 லிட்டர் பால் சாலையில் கொட்டி வீணானது. உமராபாத் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மருதமலை அருகே நேற்று நள்ளிரவு குட்டியுடன் யானை ஒன்று உணவு தேடி IOB காலனிக்குள் புகுந்தது. அங்குள்ள ஒரு வீட்டின் கதவை உடைத்து தும்பிக்கையை விட்டு உணவை தேடியது. சத்தம் கேட்டு குடும்பத்தினர் மாடி அறைக்குள் சென்று பதுங்கியனர். யானைகள் அடிக்கடி IOB காலனிக்குள் நள்ளிரவில் உலா வருவதால் மக்கள் பீதியில் உள்ளனர். யானைகள் குடியிருப்புகளுக்குள் வராமல் இருக்க வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். கோவை மேட்டுப்பாளையத்தில் அன்னூர் சாலையில் நடூர் பகுதியில் கார் மீது ராட்சத மரம் சாய்ந்தது. அதிர்ஷ்டவசமாக காரில் பயணித்த சுஜித், லில்லி மற்றும் தியா உள்ளிட்ட 3 பேர் உயிர் தப்பியினர். தகவல் அறிந்த மேட்டுப்பாளையம் போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் காரில் மாட்டிக்கொண்ட 3 பேரையும் பத்திரமாக மீட்டனர். காரை மீட்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். கோவை வடவள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் கஸ்தூரி நாயக்கன் பாளையம் அருகே உள்ள குட்டை நிரம்பியது. இந்த குட்டையின் மதகருகே உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறுகிறது. குட்டையின் உடைப்பு பகுதி பெரிதாவதற்குள் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை இடி மின்னலுடன் பரவலாக துவங்கிய கனமழை இரவு முழுவதும் பெய்ததால் அப்பகுதி இளசுகள் பட்டாசு வெடிக்க முடியாமல் தவித்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இன்று அதிகாலை 5 மணி முதல் சிறுசுகள் சாலையில் பட்டாசுகளை வெடிக்க துவங்கினர். இதனால் சாலை எங்கும் பனி படர்ந்தது போல புகை மண்டலமாக காட்சியளித்தது. வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றன. தீபாவளிக்கு அடுத்த நாள் நோன்பு ஏற்கும் நாள் என்பதால் மக்கள் இன்று சைவ உணவுகளை மட்டுமே சமைப்பார்கள். இதன் காரணமாக வேலூர் மாவட்டம் காட்பாடி உழவர் சந்தையில் காலையிலிருந்து மக்கள் கூட்டம் அலைமோதியது.
வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள ரயில் நிலையத்தில் இன்று சென்னையைச் சேர்ந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் ரயிலில் ஏறும்போது தவறி விழுந்து இறந்தார். காட்பாடி ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து செந்தில்குமாரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காரைக்காலில் புதுச்சேரி விடுதலை நாள் விழாவினை முன்னிட்டு காமராஜர் அரசு நிர்வாக வளாகத்தில் திருநங்கை பூமிகா முதல் முறையாக தேசிய கொடியேற்றி வைத்தார். தேசிய கொடியேற்ற வாய்ப்பளித்த கலெக்டர் மணிகண்டனுக்கு திருநங்கைகள் சார்பாக திருநங்கை பூமிகா நன்றி தெரிவித்தார். திருப்பூரில் நேற்று நள்ளிரவு பெய்த கனமழை காரணமாக காங்கேயம் பாளையத்தில் வசிக்கும் குமார் என்பவரின் வீட்டின் ஒருபுறம் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 4 பேரும் இடிபாடுகளில் சிக்கினர். அக்கம் பக்கத்தினர் இவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் அல்லம்பட்டியில் சுந்தரவேல் என்பவர் தீப்பெட்டி தொழிற்சாலை வைத்துள்ளார். தீபாவளியன்று பட்டாசு வெடித்த தீப்பொறியால் தீப்பெட்டி ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இருப்பினும் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள், தீக்குச்சி மூட்டைகள் தீயில் எரிந்து நாசமாகின. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் 80 தூய்மை பணியாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். தீபாவளி பண்டிகைக்கு ஊதியம் மற்றும் போனஸ் வழங்காததை கண்டித்து 80 பேரும் நகராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே 52.5 அடி உயரம் கொண்ட சண்முகா நதி அணை உள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் அணையில் இருந்து உபரி நீர் வெளியேறியது. அணையில் இருந்து நீர் வெளியேறி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தீபாவளி மறுநாளான இன்று ஈரோட்டில் அனைத்து துணி வகைகளுக்கும் 50% தள்ளுபடி போடப்பட்டுள்ளது. ஜவுளி ரகங்களை வாங்குவதற்காக ஆர்கேவி சாலையில் அதிகாலை 4 மணியிலிருந்து மக்கள் ஆர்வமுடன் குவிந்து வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், காரமடை, சிறுமுகை, பெரிய நாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக 7 எருமை பள்ளத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சென்னம்பாளையம் கிராமத்தில் உள்ள தடுப்பணையில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் தண்ணீர் நிற்காமல் வெளியேறி வருகிறது. தடுப்பணையை சீரமைக்க நீர்வளத்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மிக்ஜாம் புயலில் சேதமடைந்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கரையை 22 கோடி ரூபாயில் சீரமைக்க நீர்வளத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. சென்னை 800 பட்டாசு தீ பொறிப்பட்டு 4 குடிசை வீடுகள் எரிந்து நாசமாகியது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே தொடர்ந்து விஷம் வைத்து நாய்கள் கொல்லப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைனில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று நள்ளிரவு மேலும் 2 நாய்கள் கொல்லப்பட்டுள்ளன. விடுமுறை நாள் அட்டவணைப்படி காலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். ரயில்களில் 60 நாட்களுக்கு முன்பே முன்பதிவு செய்யலாம் என்ற புதிய நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்தது. இதற்கு முன்னர் 120 நாட்களுக்கு முன்பு மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும். ஏற்கனவே பதிவு செய்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கொட்டூர் வள்ளியம்மா தியேட்டர் அருகே 2 பைக்குகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் சிறப்பு உதவி ஆய்வாளர் கிருஷ்ணவேணி சம்பவ இடத்திலேயே இறந்தார். மற்றொரு பைக்கில் வந்த சிவகுமார் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கோட்டூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தீபாவளி விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக பொத்தேரி, காட்டாங்குளத்தூர் ரயில் நிலையங்களில் சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 59,080 ரூபாய்க்கும், கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 7,385 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்து 106 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புதுச்சேரி விடுதலை நாள் விழா கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே கொண்டாடப்பட்டது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சென்னையிலிருந்து தாய்லாந்து நாட்டின் புகட் நகருக்கு நேரடி விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. புதன், வெள்ளி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் விமானம் இயக்கப்படுகிறது. தெற்கிலும் வடக்கிலும் பல இடங்களில் போராடி தமிழகத்தின் எல்லையை காத்த மாவீரர்கள் தியாகத்தை போற்றும் நாள் நவம்பர் 1 என முதல்வர் ஸ்டாலின் புகழாரம். தமிழர் வாழும் தமிழ் பேசப்படும் பகுதிகளை தமிழகத்துடன் இணைக்க போராடிய அனைவரையும் போற்றி வணங்குகிறேன் என கூறியுள்ளார். சென்னையில் பணிபுரியும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தீபாவளி பண்டிகையை சொந்த ஊரில் கொண்டாட அக்டோபர் 29 41,000 வாகனங்களிலும் அக்டோபர் 30 51,000 வாகனங்களிலும் புறப்பட்டுச் சென்றனர். விக்கிரவாண்டி டோல்கேட்டில் கூடுதலாக 3 லேன்களை திறந்து 9 லேன்கள் வழியாக வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டதால் வாகனங்கள் காத்திருக்காமல் எளிதில் கடந்தன. தமிழகத்தில் வரும் 5ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியினால் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று 158வது சேலம் தினம் கொண்டாடப்படுகிறது.
ஆங்கிலேயர்களால் 1866 நவம்பர் ஒன்றில் சேலம் நகராட்சி உருவாக்கப்பட்டது. 1994 ஜூனில் மாநகராட்சியாக மாற்றப்பட்டது. சேலம் தினம் கொண்டாட்டத்தை தொடர்ந்து மாவட்டத்தில் வசிக்கும் மக்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தீபாவளியை ஒட்டி அக்டோபர் 28 முதல் 30 தேதி வரை 3 நாளில் அரசு பஸ்களில் 5.76 லட்சம் பேர் பயணம் செய்துள்ளனர். இதில் 1,50,510 பேர் முன்பதிவு செய்து பயணித்தனர் என போக்குவரத்து அலுவலர்கள் தெரிவித்தனர். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் போதையில் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவலரை தாக்கிய வழக்கறிஞர் உட்பட 4 பேர் கைதாகியனர். சேலம் மாவட்டம் செம்மன் திட்டு அருகே பூசநாயக்கனூர் பகுதியில் பட்டாசு வெடிப்பதில் 3 தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக 5 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்த இரும்பாலை போலீசார் அவர்களை மருத்துவமனையில் சேர்த்தனர். 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். 3 பேரை தேடி வருகின்றனர். சென்னை வியாசர்பாடையில் குடிபோதையில் தெரு பெயர் பலகைகளை அடித்து நொறுக்கும் இளைஞர்கள் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாபட்டு அருகே திருமணம் முடிந்து ஒருவரிடம் முடிந்த நிலையில் ஜோதிலட்சுமி என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்த ஜோதிலட்சுமியின் உறவினர்கள் அவரது சாவில் மர்மம் இருப்பதாக கூறி மறியலில் ஈடுபட்டனர். பேரணாபட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சப் இன்ஸ்பெக்டர் என கூறி வலம் வந்த 34 வயதான அபிப்பிரபா என்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். 24 வயதான சிவா என்ற இளைஞனை திருமணம் செய்வதற்காக எஸ்ஐ வேடத்தில் வலம் வந்துள்ளார். அரசு வேலை பார்க்கும் பெண்தான் மருமகளாக வர வேண்டும் என பெற்றோர் கூறியதால் சிவா போலீஸ் டிரெஸ் வாங்கி கொடுத்து நடிக்க வைத்துள்ளார். அவரிடமும் விசாரணை நடக்கிறது. சிவகங்கை மாவட்டம் கண்டரமாணிக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிதம்பரம். இவரது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 49 சவரன் தங்க நகைகள், 50 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் வைர நகைகளை திருடிச் சென்றனர். திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கார், லோட் மினிவான், இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானதில் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். அக்கம்பக்கத்தினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். பாலாஜா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சில்க்மெல் பகுதியில் முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் திருட்டில் ஈடுபட முயற்சி செய்ததாக போலீசாருக்கு புகார் கிடைத்தது. அப்பகுதி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் முகமூடி கும்பலை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள நகைக்கடை ஒன்றில் 3 சவரன் தங்கச் செயினை பெண் ஒருவர் திருடிச் சென்றார். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் நகை திருடிய வேலம்மாள் என்ற பெண்ணை கைது செய்து நகையை மீட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் காலக்குந்தூர் வனத்தில் சுருக்கு கம்பியை வைத்து கடமானை வேட்டையாடிய பொன்னையன் என்பவரை வனத்துறையினர் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி அருகே மோட்டூர் கிராமத்தில் நிலத்தகராறு காரணமாக அண்ணன் அண்ணியை தம்பி முருகன் மற்றும் அவரது மனைவி சிவரஞ்சனி இருவரும் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். தகவலறிந்த போலீசார் தப்பி ஓடிய கொலையாளிகள் இருவரையும் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பிடித்தனர். கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவலி வனப்பகுதியில் சந்தன மரங்களை வெட்டி கடத்த முயன்ற சந்திரன், ஆண்டி, சடையன் உள்ளிட்ட 3 பேருக்கு வனத்துறை 140,000 ரூபாய் அபராதம் விதித்தது. அவர்களிடமிருந்து அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மர்ம நபர்கள் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் பள்ளி குழந்தைகள் 5 பேர் உட்பட 7 பேர் பலியானார்கள். 22 பேர் படுகாயமடைந்தனர். சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்திய மர்ம நபர்களை போலீசார் வலை வீசி தேடுகின்றனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து அணி 235 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அடுத்து தனது முதல் இன்னிங்ஸை துவங்கிய இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 78 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. கேப்டன் ரோஹித் சர்மா 18 ரன்கள், ஜெய்ஸ்வால் 30, விராட் கோலி 4, முகமது சிராஜ் 0 ரன்களில் அவுட் ஆகினர். சுப்மன் கில் 31 ரன்களுடனும் ரிஷப் பந்த் 1 ரன்னிலும் களத்தில் உள்ளனர். நாளை 2வது நாள் ஆட்டம் நடக்கிறது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய வீரர் ஜடேஜா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் மூலம் டெஸ்ட் தொடரில் இதுவரை 314 விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியாவுக்காக அதிக விக்கெட்டுகள் எடுத்தவர்களின் சாதனை பட்டியலில் 311 விக்கெட்டுகளுடன் 5வது இடத்திலிருந்த ஜாகிர்கான், இஷாந்த் சர்மாவின் சாதனையை ஜடேஜா முந்தினார். கும்ளே 619 விக்கெட்டுகளுடன் முதல் இடத்தில் உள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையிலான 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி மும்பையில் துவங்கியது. டாஸ் வென்று முதலில் இன்னிங்ஸை துவங்கிய நியூசிலாந்து அணி 235 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இந்தியா தரப்பில் அபாரமாக பந்து வீசிய ஜடேஜா 5 விக்கெட்டுகளும், வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுகளும் வீழ்த்தி அசத்தினர்.
ஷங்கர் இயக்கத்தில் கமல் நடிப்பில் வெளியான இந்தியன் 2 படம் தோல்வியடைந்தது. அடுத்து ராம்சரண் நடிப்பில் கேம் சேஞ்சர் படத்தை இயக்கி வருகிறார். 2 ஆண்டுகளாக தயாரிப்பில் உள்ள இதில் கியாரா அத்வானி, அஞ்சலி, ஜெயராம், எஸ் ஜே சூர்யா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். அரசியல் சார்ந்த கதையில் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் பேன் இண்டியா படமாக உருவாகி வருகிறது. அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பேன் இண்டியா படமாக வெளியாகும் நிலையில் நவம்பர் 9 டீசரை வெளியிடுவதாக அறிவித்துள்ளனர். நடிப்பு இயக்கம் என பயணிக்கும் ஆர்ஜே பாலாஜி தற்போது சொர்க்கவாசல் என்ற படத்தில் நாயகனாக நடிக்கிறார். இது தவிர சூர்யாவின் 45வது படத்தை இயக்குகிறார். இப்போது ஹாப்பி எண்டிங் என்ற புதிய படத்தில் நடிக்கிறார். அம்மாமுத்து சூர்யா என்பவர் இயக்குகிறார். இப்படத்தின் அறிமுக வீடியோ வெளியாகியுள்ளது. அதில் பாலாஜியின் வாழ்க்கையில் கடந்து போன பல காதல் பிரேக்கப்புகளை ரத்தம் தெறிக்கும் வன்முறை மற்றும் இரட்டை அர்த்தம் வசனம் கலந்து கொடுத்துள்ளனர். இந்த தீபாவளிக்கு நடிகர் துல்கர் சல்மானின் லக்கி பாஸ்கர் படமும் சாய் பல்லவியின் அமரன் படமும் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளதால் இருவரும் மகிழ்ச்சியில் உள்ளனர். இவர்கள் ஏற்கனவே காளி என்ற படத்தில் இணைந்து நடித்தனர். இப்போது ஆகாசம் லோ ஒக்கதாரா என்ற தெலுங்கு படத்தில் மீண்டும் இணைந்து நடிக்கின்றனர். காதல் கதையில் உருவாகும் இப்படத்தை பவன் சதினேனி என்பவர் இயக்குகிறார். தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகளிலும் வெளியாகும் என அறிவித்துள்ளனர். தமிழில் குபேரா, தெலுங்கில் புஷ்பா 2, ஹிந்தியில் சிக்கந்தர் ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் ரஷ்மிகா. அடுத்து மீண்டும் ஹிந்தியில் பட வாய்ப்பு வந்துள்ளது. ஆயுஷ்மான் குரானா நாயகனாக நடிக்கும் தமா படத்தில் இவர் நாயகியாக இணைந்துள்ளார். ஆதித்யா சர்போத்தர் என்பவர் இயக்கும் இப்படம் மிரட்டலான ஹாரர் கதையில் உருவாகிறது. மறைந்த நடிகர் விஜயகாந்தின் 100வது படம் கேப்டன் பிரபாகரன். ஆர் கே செல்வமணி இயக்கினார். மன்சூர் அலிகான் வில்லனாக வீரபத்ரன் என்ற கேரக்டரில் நடித்தார். இளையராஜா இசையமைத்தார். இப்படம் வெற்றி படமாக அமைந்தது. இந்நிலையில் மன்சூர் அலிகான் இன்ஸ்டாவில் குதிரையில் சவாரி செய்து ஒரு ரீல் வீடியோவை வெளியிட்டு கேப்டன் பிரபாகரன் பார்ட் 2 நான் ரெடி, சண்முக பாண்டியன் ரெடியா, ஆனால் ஆர் கே செல்வமணி மட்டும்தான் இதை இயக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடித்து வெளிவந்துள்ள படம் அமரன். வீர மரணம் அடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜன் வாழ்க்கையை தழுவி இப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ள இப்படம் முதல் நாளில் உலகம் முழுக்க ரூபாய் 42.3 கோடி வசூலித்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது.